வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபசியன் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டெய்லி யூனிட் 8 யூனிட் 9 பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது நாள், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 68 கொஷின்ஸ் இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 69 கொஷின் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஷாஜி போன்ஸ்லே யாருடைய ஆட்சியில் தளபதியாக பணியாற்றினார் பிஜப்பூர் சுல்தான்? ஷாஜி போன்ஸ்லே யாருடைய ஆட்சியில் தளபதியாக பணியாற்றினார் பிஜப்பூர் சுல்தான்? கிபி 1676 முதல் 1856 ஆண்டு வரை தஞ்சாவூரை ஆட்சி புரிந்தவர்கள் யார்னா மராத்தியர்கள். சரியா, கிபி 1676லேருந்து 1856 தஞ்சாவூரை ஆட்சி புரிந்தவர்கள் யாருனா தஞ்சை மராத்தியர்கள் சொல்லுவோம். பிஜப்பூர் சுல்தான் தஞ்சாவூரை கைப்பற்ற யாரை அனுப்பினார்? வெங்கோஜி. சரிங்களா, பிஜப்பூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து தளபதியாக பணியாற்றிருப்பார். தஞ்சாவூரை கைப்பற்ற யார் அனுப்புவார்? ஷாஜி போன்ஸ்லேயே தான் அனுப்பியிருப்பார். தஞ்சை மராத்தியர்கள் அரசின் முதல் அரசர் யார்னா வெங்கோஜி, கிபி 1676 முதல் 1684 வரை. தஞ்சை மராத்தியர்கள் அரசின் முதல் அரசர் யார்னா வெங்கோஜி. முதல்ல நம்ம இப்போ எப்பவுமே வந்து எனக்கு சந்தைக்கு போனால் என்ன வாங்குவோம்? வெங்காயம் தானே வாங்குவோம். அப்போ நான் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, தஞ்சாவூர் போய் முதல்ல வெங்காயம் வாங்குகிறோம். எக்கோஜி என்று அழைக்கப்படுவார்னா வெங்கோஜி. எக்கோஜி என்று அழைக்கப்படுவார் யாருனா வெங்கோஜி. எக்கோஜி என்று அழைக்கப்படுவார் இல்லை வெங்கோஜி, வெங்கோஜியின் வேறு பெயர் எக்கோஜி. எந்த மராத்திய மன்னர் ஐதராபாத்தில் மருத்துவமனையை நிறுவி மற்றும் அரேபியாவில் இருந்து மருத்துவர்கள் வரவழைத்து மக்கள் நலன் காத்தார்னா இரண்டாம் ஷாஜி. எந்த மராத்திய மன்னர் ஐதராபாத்தில் மருத்துவமனையை நிறுவி மற்றும் அரேபியாவில் இருந்து மருத்துவர்களை வரவழைத்து மக்கள் நலன் காத்தார்னா இரண்டாம் ஷாஜி. கிறித்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட தஞ்சை மராத்தியர் இரண்டாம் ஷாஜி. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட தஞ்சை மராத்தியர் யார்னா இரண்டாம் ஷாஜி. இரண்டாம் ஷாஜிக்கு பிறகு ஆட்சி புரிந்தவர்கள் யாருனா முதலாம் சரபோஜி மற்றும் துக்காஜி. இரண்டாம் ஷாஜிக்கு பிறகு ஆட்சி புரிந்தவர்கள் யாருன்னா முதலாம் சரபோஜி மற்றும் துக்காஜி. எந்த ஆண்டு துல்ஜாஜி தஞ்சை அரசரானா கிபி 1763. எந்த வருஷம் துல்ஜாஜி தஞ்சாவூருடைய அரசரானா கிபி 1763. இரண்டாம் சரபோஜியின் பாதுகாவல் யாருனா அமர் சிங். இரண்டாம் சரபோஜியின் பாதுகாவல் யாருனா அமர் சிங். சிவாஜிக்குன்னா தாதாஜி கொண்டல் தேவ். துல்ஜாஜியின் தத்துப்பிள்ளை யாருனா இரண்டாம் சரபோஜி. துல்ஜாஜியின் தத்துப்பிள்ளை யாருனா இரண்டாம் சரபோஜி. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு குழப்பம் மாதிரி தான் இருக்கும். நான் பிடிஎஃப் கொடுத்துறேன், நீங்கள் ஒரு டைம் ஒரு 3 டைம் 4 டைம் படிச்சிங்கன்னா ரிவிஷன். ஸோ ஏன்சியன் லிஸ்ட்டில் இந்தமாதிரி குழப்பம் டாப்பிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சராக படிச்சிங்க அப்படின்னா நிற்கும். யாருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாம் சரபோஜி ஆங்கிலேயரிடம் ஒரு ஆண்டுக்கு 100,000 ஓய்வு பெற வெள்ளஸ்லி பிரபு? சரியா, யாருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாம் சரபோஜி ஆங்கிலேயரிடம் 100,000 ஓய்வு பெற வெள்ளஸ்லி பிரபு? தஞ்சை மராத்திய ஆட்சியின் கடைசி ஆசிரியர்னா இரண்டாம் சிவாஜி. தஞ்சை மராத்திய ஆட்சியின் கடைசி ஆசிரியர்னா இரண்டாம் சிவாஜி. தமிழகத்தில் மராத்தியர்கள் ஆட்சியில் சமஸ்கிருத கவிஞர்களாக இருந்தவர்கள்னா ராம்பத்ர தீட்சிதர், பாஸ்கர தீட்சிதர். அதாவது ஆந்திரா தெலுங்கு மொழி இதுவை. தமிழகத்தில் மராத்தியர்கள் சமஸ்கிருத கவிஞர்களாக இருந்தவங்க ராம்பத்ர பாஸ்கர, தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இவங்க வந்து சமஸ்கிருதம். சரிங்களா, சமஸ்கிருத கவிஞர்கள் ராம்பத்ர தீட்சிதர், பாஸ்கர தீட்சிதர். ஆந்திர காளிதாசர் அழைக்கப்பட அல்லூரி குப்பண்ணா சொல்லும் போதே அப்படியே ஒரு ஃப்ளோவில் வரணும். ஆந்திரா அல்லூரி குப்பண்ணா இருந்த தெலுங்கு மொழி கவிஞர். ஓவியம், இசை, தத்துவம், வானவியல், நடனம் போன்ற நுண்கலை அறிவியல் துறைகளில் ஆர்வம் காட்டிய தஞ்சை மராத்தியர்னா துல்ஜாஜி. ஓவியம், இசை, தத்துவம், வானவியல், நடனம் போன்ற நுண்கலை அறிவியல் துறைகளில் ஆர்வம் காட்டிய தஞ்சை மராத்தியர்னா துல்ஜாஜி. இரண்டாம் சரபோஜியின் மன்னர் தஞ்சையில் எந்த ஆண்டு அச்சு கொடுத்தனா கிபி 1805. இரண்டாம் சரபோஜியுடைய மன்னர் தஞ்சாவூரில் எந்த வருஷம் அச்சு கொடுத்ததுனா கிபி 1805. லல்கோசி பிரபுவின் நாடு எழுக்கும் கொள்கையின்படி தஞ்சாவூர் எந்த ஆண்டு ஆங்கிலம் இணைக்கப்பட்டதுனா 1856. இப்போ நாடு எழுக்கும் கொள்கைன்னா டல்கோசி. சரிங்களா, வாரிசேற்புகள் சொல்ல நல்கோசி. டல்கோசி பிரபுவின் நாடு எழுக்கும் கொள்கையின்படி தஞ்சாவூர் எந்த ஆண்டு ஆங்கிலம் இணைக்கப்பட்டதுனா கிபி 1856. இது வரைக்கும் 5 நாளில் 85 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா, காமராஜர் கண்டபேஸ் நெய்வேலி சார்பாக டெஸ்ட் பேஜ் ரன் பண்ணிட்டுருக்கோம். என்னென்ன அப்படின்னா குரூப் 2, குரூப் 1, குரூப் 2A, குரூப் 4, யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் கார்டு, லேப் அசிஸ்டன்ஸ்க்கு இப்போ நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. ரயில்வே குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சிச்சு, வேணுடன் கொஸ்டின் பேப்பர் பல்காக வாங்கிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, எல்லாமே ஸ்கூல் அடிப்படையில் எப்படி அப்படின்னா 12th ஃபுல்லாக, 10th ஃபுல்லாக, 7th ஃபுல்லாக, 8th ஃபுல்லாக, ஒவ்வொரு லெசனுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அடிப்படையில். கிட்டத்தட்ட குரூப் 1க்கே பார்த்திங்கன்னா 150 லெசன், 200 லெசன் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன்.
லெவன்த் டுவெல்த் எத்திக்ஸு இதெல்லாம் சேர்த்தி தான் சரிங்களா. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கிளம்பும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள். யூனிட் எயிட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியே ப்ளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கீழே இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் நைனுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் ஒரு ரிவிஷன் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் ரிப்ளேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன், ஆல் தி பெஸ்ட்.